ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சட்னி பண்ண போறோம். இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு, ஒன்றும் ரெண்டுமா கொஞ்சம் பெருசாக நான் வந்து உதுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு சொல புளியை வந்து நான் ஒரு டேஸ்ட்டுக்காக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகாப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி. இதோடு நம்ம சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு போடுறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம், கருகாப்பிலை. வெங்காயம் வதங்கி இருக்கு. இப்போ வந்து தக்காளி சேர்க்குறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, பாதிக்கு மேலே வதங்கினவுடனே தக்காளி சேர்த்துடலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறேன், தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறதுனால. தக்காளி வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன். நீங்கள் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. நான் ரெண்டும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன், அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சாம்பார் பொடியும் மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சம் நிரக்கிங்கினேன். இப்போ வந்து புளித்தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அப்பையில் கொஞ்சம் தான் தக்காளிக்கு உப்பு போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால் அந்த உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருக்கோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்போ தான் உருளைக்கிழங்குல உப்பு காரம்லாம் வந்து சேரும், சட்னியும் கொஞ்சம் சட்னி மாதிரி சேர்ந்தா பதமாக வரும். கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். 8 to 10 நிமிஷம் இது வந்து கொதிச்சிருக்கு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலாப்பில் வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இதை வந்து நீங்கள் அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். நான் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ கொத்தமல்லியை போடுறோம். இப்போ உருளைக்கிழங்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் தான் உங்களுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இட்லியோடு இந்த உருளைக்கிழங்கு சட்னி சாப்பிட்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது தோசை சப்பாத்திக்கும் நீங்கள் இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது தான். இது குழந்தைங்களுக்குமே கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குனீங்கன்னா நான் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அதில் வந்து தெரியும். தேங்க்யூ.